ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்னா நம்ம பாரத் பைக் வேர்ல்டில் தான் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம அந்த பைக் இந்த ஆக்சசரி ஷோரூம்ஸை வந்து நான் ரிவ்யூ பண்ணி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஏன் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பின்னாடி பாருங்கள், என்னோடய பைக்கு தான் கவர் பண்ணி மூடி நிற்குது. ஏன் கவர் பண்ணி மூடி நிற்குதுன்னா அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது, நான் சொல்லிக்கிறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் பைக் வந்து பல்சர் வந்து 180 வச்சுருந்தேன். அது எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் 2016 இந்த KTM RC 200 என்னோடய ஓன் சேலரியில் வாங்கினேன். ஸோ அதனால் இந்த வண்டி வந்து எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலி கொஞ்சம் அட்டாச்சாக இருக்கும். ஸோ ரீசெண்டாக அந்த பைக்கை சேல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு, ஆனால் எனக்கு மனசு வரல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நானே வாங்கினேன் அப்படிங்கிறதுனால எனக்கு கொடுக்க மனசு இல்லை. இருந்தாலும் ஒரு சில வண்டி பழசாகவே இருக்க, ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்டில் ஒரு ஐடியா வந்தப்போ நம்ம தம்பி கடை ஞாபகம் வந்துச்சு. சரி, தம்பிகிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன், தம்பி இப்படி வண்டி வந்து கொஞ்சம் பழசாக இருக்க, கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமா, ஒரு லுக் கொடுக்க முடியுமா, சூப்பராக முடியுமான்னு. தம்பி என்ன சொன்னாப்ல, அண்ணா நீங்கள் வண்டியை மட்டும் கொடுங்கண்ணே, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. ஸோ நானும் சரி நம்ம தம்பி தானு சொல்லி வண்டிக்கே கொடுத்துட்டு அவன் வண்டியை எடுத்து போயிட்டான். ஒரு 1 வீக்காக வந்து தம்பி பண்ணிகிட்ருக்காப்புல. என்ன பண்ணுறாங்கிறது எனக்கு சொல்ல மாட்டேங்கிறான், அவன் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறத சொல்லலை. பட் ஆனால் நான் என்ன கேட்டிருந்தேன்னா, எனக்கு ஒரிஜினலாக ஸ்டிக்கர் வேணும். எனக்கு மற்றபடி இப்போ இருக்கிற ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் ஸ்டிக்கர் போடணும், மற்றபடி நீ வண்டியில் என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கினாலும் பண்ணிக்க, அது உன்னோட விருப்பம் அப்படின்னு அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி தம்பி கால் பண்ணாப்புல, ஆனால் வண்டி ரெடி ஆச்சுனே வந்து எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொன்னார். ஸோ நானும் வந்திருக்கேன், பின்னாடி தான் வண்டி நிற்கிது. அந்த இந்த ஷீட்டை நம்ம ரிமூவ் பண்ணி வண்டியில் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறேன், தம்பி என்ன பண்ணியிருக்கிறாப்புல அப்படிங்கிறத தம்பியே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். என்னென்ன பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், என்னென்ன ஸ்டிக்கர்ஸ் ஓட்டியிருக்காங்கிறத தம்பியே நல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ சீக்கிரம் வாங்க, வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நீங்கள் என்னலாம் பண்ணியிருக்கீங்க ஜென்ரலாக சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபுல்லாக ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கோம், ரேப்பிங்கு ஃபுல்லாக கலரை மாற்றி வச்சிருக்கு. ஏற்கனவே இருந்த கலரோட பெட்டராக உள்ள கலராக போட்டு ஜம்முன் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா வண்டி நான் ஒரு 10 நாளாக ஆயிடுச்சு கொடுத்து, தம்பி பண்ணிட்டாப்லா பண்ணிட்டாலான்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவர் இன்னும் ஆனால் இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கண்ணே சொல்லியிருக்காரு, சிறப்பாக பண்ணி கொடுத்துலான்னு சொல்லியிருக்காரு. சரி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளே பார்க்கலாம். ஓகே, இது இந்த ஒரிஜினல் ஸ்டிக்கர்ஸாக நான் எதிர்பார்த்தேன். தம்பி அதே மாதிரி பண்ணியிருக்கிறாப்புல. நான் ஒரு டைம் நான் ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி காமிப்பேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம தம்பிக்கிட்டே வந்து நம்ம என்னெல்லாம் மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தம்பிக்கிட்டே கேட்கலாம். இப்போ ஃப்ரெண்டு தான் இப்போ ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறேன், அப்புறமா நம்ம சைடுக்கு போகலாம். சொல்லுங்கள் தம்பி, நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் என்னெல்லாம் நீங்கள் மாற்றிருக்கீங்க? இதில் முன்னால் ஃபைபர் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். ஓகே, அதுக்கடுத்து ஃப்ரண்டில் ஏஞ்சல் லைட் மாட்ட சொன்னீங்க, அதான் மாற்றியாச்சு. ஓகே, நான் அந்த லைட்டை நான் இப்போ தான் பார்க்குறேன். அந்த லைட் ஒரு டைம் ஆன் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வா, சூப்பராக இருக்குல்ல இது, ஏஞ்சல் ஐஸ், இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடி, எனக்கு மாடிஃபிகேஷன்லேயே இந்த லைட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு முன்னாடியே வந்து இது வந்து 2016 மாடலுங்கிறதுனா ஃபுல்லாக வந்து மேட்டில் இருந்துச்சு. ஸோ தம்பி இப்போ வந்து ஃபுல்லாக கிளாஸி ஸ்டிக்கர்ஸ் போட்டிருக்காரு. ஓகே, சைடு வியூவில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் வந்து தம்பிக்கிட்ட வந்து முதலே சொன்னேன், இந்த மாதிரி நான் வேணால் ஒரு கம்பெனி ஸ்டிக்கர் வாங்கி தரேன், அதை நீங்கள் எனக்கு ஒட்டி மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு தம்பி என்ன சொன்னார்னா, நீங்கள் கம்பெனி ஸ்டிக்கர் வாங்கினீங்கன்னா ஒட்டுற செலவு எல்லா செலவும் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப தான் ஆகும். அதுக்கு நான் என் கடை கொண்டு வாங்க, நான் மிஷினில் கட் பண்ணி உங்களுக்கு கம்பெனி ஃபினிஷே பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். எங்கள் தம்பி இது எல்லாமே பார்க்க போது கம்பெனி ஃபினிஷ் மாதிரி தான் இருக்குது, எனக்கு கம்பெனி ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி தான் இருக்குது. எங்கேயுமே இவங்களாம் வந்து கஷ்டமாக கட் பண்ணி மாதிரிலாம் தெரியல. ஸோ அவங்கக்கிட்ட கேட்போம், இது எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத தம்பிகிட்டே கேட்போம். சொல்லுங்கள் தம்பி. அண்ணா, இதில் இருக்க ஸ்டிக்கர் பூராமே நம்ம மிஷினில் போட்டு கட் பண்ணவே கிடையாது. ஓகே, இந்த சைடில் இருக்க அவ்வளோ ஆரஞ்சு கலர் எல்லாமே நம்மகிட்ட கைட்டு அளவு எடுத்து கட் பண்ணி போட்ட ஸ்டிக்கர் தான். அதுக்கடுத்து இந்த சைடு RC 200 இருக்கிறது, இந்த KTM இதுவும் மட்டும்தான் மிஷினில் போட்டு நம்ம எடுத்தது, மற்ற எல்லாமே கை கட்டிங் தான். இதுலேயே படத்தை வரைஞ்சி அதிலிருந்து ஒரு அளவு வெட்டி அதுக்கடுத்து நம்ம எடுத்து அடித்தது தான் இந்த ஸ்டிக்கரு. ஓகே, அடுத்து இந்த சைடில் இருக்க RC இதெல்லாம் டிசைனிங் நம்மளே கம்ப்யூட்டரில் போட்டு பண்ணி போட்டது. ஓகே, முன்னாடி இந்த டேங்க் வந்து மேட் ஃபினிஷில் இருந்துச்சு, இப்போ அது கொஞ்சம் க்ளாஸியாக இருக்குது, அது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். மொதல் நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு கலத்திட்டு நம்ம உப்புத்தால் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கடுத்து மேலே பிளாக் கலர் ஏற்றிட்டு அதுக்கடுத்து ஷைனிங் ஏற்றணும். ஷைனிங் ஏற்ற பிறகு
ஒரு தடவை தேய்ச்சி திருப்பி ஷைனிங் பாலிஷ் போட்டு அதுக்கடுத்து கழுவி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து ஷைனிங் கிளியர் அடித்தால் தான் இந்த ஃபினிஷிங் வரும். ஓகே, முதல்ல எனக்கு தம்பி ஃபோனில் சொன்னாப்பில் இந்த மாதிரி அண்ணே நான் பெயிண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து சுத்தமாக வந்து ஒரு பெயிண்ட் அடிக்கிறியா அப்படின்னு ஷாக் ஆகிட்டேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஸ்டிக்கரிங்கில் இருக்க அந்த ஃபினிஷ் வந்து பெயிண்டிங்கில் இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். அதனால் என்ன தம்பி பெயிண்டிங் வேண்டாம், நீங்கள் ஸ்டிக்கரிங்லேயே பண்ணுனே. அண்ணே நான் என்ன நம்பி கொடுனேன் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள் இது பெயிண்டா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுங்க, அந்த அளவுக்கு இதில் குவாலிட்டி இருக்குது. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி நான் ஒரு சின்ன ஷார்ட் போடுறேன், ஒரு சினிமேட்டிக் ஷார்ட் போடுறேன், அதில் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து அவ்வளோ, இது வந்து பெயிண்ட்னே யாரும் சொல்ல மாட்டாங்க, அப்படி இருக்குது, அவ்வளோ குவாலிட்டி, சூப்பராக பண்ணியிருக்காப்புல தம்பி. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நீங்களே கட் பண்ணி போட்டிங்களா? ஆமாம், இது மிஷினில் பண்ணது தான், எடுத்து இது கீழே இருக்க மிஷினில் பண்ணது. இந்த இடத்துல உள்ளது மொதல் மேட் ஃபினிஷிங் இருந்தது, மேட் ஃபினிஷிங்கு இது நாங்கள் பிளாக் அடிக்கவே இல்லை, இதில் ஒன்லி ஷைனிங் மட்டும்தான், ஷைனிங் கிளியர் மட்டும் ரெண்டு தடவை தேய்ச்சிட்டு ஷைனிங் கிளியர் மட்டும் அடித்தோம். அப்படிங்கும் போதே இது நல்லா ஃபினிஷிங் சூப்பரானுட்டு. அதுக்கடுத்து இந்த சைடு இது சைலன்சர் பக்கத்தில் இருக்க இது ஃபைபர் இது. ஓகே, நான் இதை நான் இப்போ தான் பார்க்குறேன், கொஞ்சம் ஒன்றும் ஸ்பேஸ் தான், நான் அதுலேயும் டீட்டெயில்டு நல்லா பண்ணியிருக்காங்க, இதுலேயும் ஒரு ஃபைபர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, இந்த இதுவும் அழகாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃபைபர் ஃபினிஷ் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, இதுவும் நீங்கள் தான் தம்பி பண்ணிங்க? சைடும் ஃபைபர் ஃபினிஷிங் நம்ம கொடுத்துருக்கோமே. ஸோ அப்போ இவர் கொஞ்சம் கஷ்டமாக ரொம்ப எஃபர்ட் போட்டு எடுத்து வேலை பார்த்துருக்காங்க, ஏன்னா வண்டியை ஃபுல்லாக கலட்டி ஒவ்வொரு பாட்டாக ரேப் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரிம் ஸ்டிக்கர்ஸும் பண்ணியிருக்காது, நீங்கள் தான் ஒட்டினீங்களா இல்லை நெட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கி? இல்லை, நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கினே கிடையாது, இது நம்மளே பிளாக் கலர் முன்னால் போட்டு அதுக்கு மேலே நேம் அடித்து ஃபுல்லாக இழுத்து ஓட்டுறது தான். எல்லாமே நம்ம குறைஞ்ச ஸ்டிக்கர் எதுவுமே போடல, வினியலில் அந்த ஸ்டிக்கர் இந்த எல்லாமே கூண்டு தான் போட்டிருக்கு, நம்ம குறைஞ்ச எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகே, ஸோ வண்டி உண்மையிலே வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது, நான் எதிர்பார்க்காத விட ரொம்ப அதிகமாக சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட்டை விட அவங்க கம்மியாக தான் கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் வண்டிக்கும் நீங்கள் ஏதாவது ஸ்டிக்கரிங்ஸ் ஏதாவது பண்ணணும், இல்லை என்ன என்ன வண்டி சம்மந்தமாக என்ன ஸ்டிக்கரிங்கோ இல்லை ஆக்சசரிஸோ இல்லை என்ன தான் பண்ணுறோன்னா நீங்கள் தம்பிக்கிட்ட வந்து கொடுங்க, அவங்க ஒரு சஜஷன் கொடுப்பாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துருவாப்ல. கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவீங்களா தம்பி? கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இன்றைக்கி நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக அனைமா தம்பிக்கு நான் ஏதாவது இன்னொரு இடத்துல என்னோடய கார் கொண்டு வரலான் இருக்கேன், ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணான்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ காய்ஸ்.